மாற்றுக் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பரிசு. முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கை கடிகாரங்களை பரிசாக வழங்கினார். கோவை வாவுசி பூங்காவில் இருந்த உயிரினங்களை இடமாற்றம் செய்ததற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கடும் கண்டனம். மீண்டும் விலங்கினங்களை பூங்காவிற்கு கொண்டு வராவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. திருவண்ணாமலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அவரது மகன்களுக்கு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சோதனை தொடர்கிறது. சென்னை திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை காசா கிராண்ட் நிறுவனத்தினர் குண்டர்களை வைத்து மிரட்டியதால் பரபரப்பு. கரூரில் திமுக பிரமுகரின் சகோதரியின் வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் சோதனை தொடர்வதாக தகவல். கோவை மற்றும் விழுப்புரத்தில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் ஐடி ரெய்ட். நேற்று காலை தொடங்கிய சோதனை இன்றும் தொடர்கிறது. சென்னையில் அப்பாசாமி கட்டுமான குழுமம் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. முக்கிய ஆவணங்கள் மடிக்கணினி உள்ளிட்டவைகளை கைப்பற்றி விசாரணை. சென்னையில் அபிராமி தியேட்டர் உரிமையாளர் ராமநாதனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. சென்னையில் உள்ள வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றும் விசாரணை. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள வாரிசு அமைச்சரின் வீட்டை முற்றுகையிட்டு பட்டாசு கடை உரிமையாளர்கள் போராட்டம். பட்டாசு கடை அமைப்பதற்கு அதிமுக அரசு விதித்துள்ள கடும் கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு. சிவகாசி அருகே சிதிலமடைந்த அரசு பள்ளியில் மழை நீர் ஒழுக மாணவர்கள் கல்வி பயிலும் அவல். அசம்பாவிதம் நிகழும் முன் அதிமுக அரசின் பள்ளி கல்வித்துறை விழித்துக் கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகைக்கான புத்தாடைகள் வாங்க ஜவுளி கடைகளுக்கு மக்கள் படையெடுத்ததால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் பாஜக கொடி கம்பத்தை காவல்துறையினர் அகற்றிய போது பாஜகவினர் மோதலில் ஈடுபட்ட வழக்கு. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உட்பட ஐந்து பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிக்காக வந்த மாணவர்களுக்கு சாலையில் அமர வைத்து உணவு பரிமாறிய அதிகாரிகள். அரசு பள்ளி மாணவர்களை இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி அருகே திமுக அமைச்சர் தொடங்கி வைத்த திட்டத்தை கண்டுகொள்ளாத பொதுமக்கள் 100 நாள் வேலைக்கு செல்லும் பெண்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து விளம்பரம் தேடிக்கொண்ட திமுகவினரின் செயலை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். பல இடங்களில் மழை நீர் வடியாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி.
மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 40வது வண்டியூர் பகுதியில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேதமடைந்த சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதாக பொதுமக்கள் கடும் அவதி. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இன்று வரை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 34% குறைவாக பதிவாகியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. கிராமிற்கு 5715 ரூபாய்க்கும் சவரனுக்கு 45720 ரூபாய்க்கும் விற்பனை. உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஹர்திக் பாண்டியா விலகு. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியின் போது காயம் ஏற்பட்டதால் விலகியதாக தகவல்.